Hi friends, welcome to Adhimaan Deep Job Channel. In this video, we are going to the Medical Services Recommend Board. We are going to list the vacancies. Full detail in this video. We are going to skip this video. If you want to share it with your friends, MRB is going to list the vacancies. MRB is going to list the vacancies. Notification date is going to list the vacancies. This is the notification. வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேபரட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அந்த போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 8000. அதாவது நீங்கள் பர்மனெண்ட் ஆகிற வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு 8000. 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கூடலாம் சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் எவ்வளோ வேலை இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஜிடி பிசி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அதை பற்றி தெளிவாக டீலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி செக் பண்ணி பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன டீட்டெயில் இப்போ பிசினா என்ன ஜிடினா என்ன எஸ்சிஏனா என்ன எஸ்டினா என்ன அதை பற்றி தெளிவாக கொடுத்துறாங்க பார்த்துங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/11/2019 இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் பேமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ளிகேஷன் வந்து உங்களால் ஆன்லைனில் மட்டும்தான் போட முடியும், ஆஃப்லைனில் போட முடியாது. ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த சலான் இதை மட்டும்தான் வந்து உங்களால் ஆஃப்லைனில் போட முடியும். அதாவது ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9/12/2019 வரையில் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆஃப்லைன் பேமெண்ட் ஃபீ த்ரூ இந்தியன் பேங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலான் வழியை தான் அதாவது நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பல இருந்தாலும் நான் ஆஃப்லைனில் வந்து பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11/12/2019 சரிங்களா. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வேகன்சி, தயவு செஞ்சு இது வந்து விட்டாதீங்க, இதுவும் பயன்படுத்தி பாருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குதுன்ற பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 8000 இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிட்டீங்க அதாவது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/7/2019 அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் சரிங்களா. அதாவது எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து 18 மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 57 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் எல்லாருக்குமே இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க சரிங்களா, செக் பண்ணி பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தவறாமல் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து 12th படிச்சிருந்தா போதுமானது சரிங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீ வந்து 12th படிச்சிருந்தால் போதுமானது. அதாவது லேபரட்டரி டெக்னிக்கல் கிரேட் 3க்கு வந்து நீங்கள் +2 படிச்சிருந்தால் போதுமானு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லை பாடி லாங்குவேஜ் இந்த இதெல்லாம் சாரி பாடி ஃபிசிக்கல் அந்த ஃபிட்னஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை மெடிக்கலாக எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஃபிசிக்கலாகவும் வந்து உங்களுக்கு எந்த வித ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இஷ்யூ இதுவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு 50% வந்து மார்க் இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி சரி 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% எப்பவும் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து எப்பவும் மார்க் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மார்க் வைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீ அண்டு சர்வீசஸ் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க டிஏபி டிடபிள்யூ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபாயும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது எம்பிசி இவங்களாம் இருக்கும் பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்லைன் அதாவது செலான் மூலிமாவும் பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி செலான் மூலிமா எந்த டேட்டு வந்து லாஸ்ட் டேட்னு பற்றி சொல்லியிருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தவறாமல் அதை செக் பண்ணி படித்து பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் www.mrb.tng.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதிலே வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து நீங்கள் இதிலே கட்டிடலாம். நீங்கள் வந்து சலானில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து லேட் ஆகலாம், அந்த இதில் ஆகலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போட்டுட்டு ப்ளஸ் இதிலே வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்ட் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் செக் பண்ணி பார்த்துங்க.
நெக்ஸ்ட் மேலே மாடல் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருக்கீங்க, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதையும் தெளிவ பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th 12th இவங்க வைக்கிற எக்ஸாம், சாரி எக்ஸாம் கிடையாது, அந்த இதோட மார்க், இதை மூணுத்தையும் வச்சு தான் வந்து உங்களை வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தெளிவாக படிங்க. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். மேலும் ஏதாவது புரியல, சந்தேகமாக இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த மாதிரி ஜாப் இல்லாத இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாபில் வந்து அவங்கள ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.